கவனம் ஒரு இடத்துல இருந்தா ஏன் இப்படி காயம் ஏற்பட போகுது? எப்ப பார்த்தாலும் பிறந்து விட்டு ஞாபகம், புருஷ ஞாபகம். அப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும். நீ ஏடா கூடமா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைப்ப, பழி என்ன வந்து சேரும். கை கொடு. என் மாமனார் என் மேல காட்டின பாசத்தையும் என் புருஷன் என் மேல வச்சிருக்கிற அன்பையும் பார்த்து நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா என் மாமியார் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ தரித்திரம் பிடிச்சவ, உன்னை சந்தோஷமா வாழவே விட மாட்டேன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் என் புருஷன் மேல உயிரையே வச்சிருக்கேன், அதே மாதிரிதான் அவரும். ஆனா அவங்களுக்கு அது பொறுக்கல. எங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க மகனை பிரிச்சிருவனும்னு பயப்படுறாங்க. அவங்க என்ன வேற நினைச்சுக்கிட்டோம், என்ன மன்னிச்சிருக்கா? அவசரப்பட்டு கேட்க மாட்டேன்னு தப்பான வாக்குறுதி கொடுத்துட்டேன். முதல்ல உன் மாமியார் குளிச்சுட்டு வரட்டும், அவங்களை ரெண்டுல ஒன்னு கேக்குறேன். ஐயோ வேண்டாம் சூர்யா, அத்தை மனசுல இருக்கிற விரோதத்தை மாத்திரேன்னு என் புருஷன் மனசுலயும் மாமனார் மனசுலயும் இருக்கிற அன்பு கெடுத்துறாத. இல்லக்கா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடனே தட்டி கேட்கணும், இல்லனா அவங்க அராஜகம் வளர்ந்துகிட்டே போகும். வேண்டாம் சூர்யா, நீ அப்படி கேட்டு பிரச்சனை பண்ணினா கேள்வி கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவ, என்னோட தங்கச்சின்னு சொல்வியா இல்ல சமூக சேவகின்னு சொல்வியா? அக்கா. சூர்யா நீ கிளம்பு, என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கொடுமையில இருந்து நிச்சயமா என்னை காப்பாத்துவாரு. எப்போ? சூர்யா எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல அக்கா. ஐயோ சாரிக்கா. பரவாயில்ல சாரதா. ஆ இது வந்துட்டாத்தே, நான் வரேன். ஏன் இப்ப டேப் ஆஃப் பண்ண? ஏன் மனசு நிம்மதிக்காக பக்தி பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது பிடிக்கல உனக்கு? ஆமா, நீங்க மட்டும் நிம்மதியா இருந்தா போதுமா? நான் நிம்மதியா இருக்க வேண்டாமா? உன் நிம்மதிக்கு என்ன குறை? முதலையாவது சும்மா இருந்த, இப்ப உனக்கு மருமகம் வந்திருக்கா, உன் மூடுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்க, அது போதாத உனக்கு? ஆமா, நான் நல்லதுக்காக எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். இப்ப என்ன என் கூட சண்டை போறதுக்குன்னே வந்திருக்கியா? இல்ல, என்னவோ காலையில இருந்து என் மனசுல ஒரே குழப்பம். அது தெளிவுபடுத்தலன்னா ராத்திரிக்கு ரெண்டு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கினா கூட எனக்கு தூக்கம் வராது. அப்படி என்ன சீரியஸான குழப்பம்? எங்க காலையில சூர்யா வந்திருந்தா. தெரியுமே, அவகிட்ட பேசிட்டு தான ஆபீஸுக்கு போன. ஆமாங்க, நீங்க போனதுக்கு அப்புறமும் அவ ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தா. நம்ம சாரதா கிட்ட பேசிட்டு இருந்தா. அவ நம்ம குடும்பத்துக்கு சொந்தமும் இல்ல, நெருக்கமான பழக்கமும் கிடையாது. ஆனா நம்ம கிட்ட மரியாதையா பேசுறா பழகுறான்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவ சமூக சேவை செய்யறவமா, சொசைட்டில எல்லா மட்டத்திலயும் இருக்கிறவங்க கூட பழகக்கூடியவ, அவளோட இயல்பே அப்படித்தான். அவ வந்து போனதுல உனக்கு என்ன குழப்பம்? இல்லைங்க, சூர்யா மத்தவங்க கிட்ட பழகறதுக்கும் நம்ம மருமக சாரதா கிட்ட பழகறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னவோ ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி அப்படி உருகி பேசுறாங்க. இந்த சூர்யா இல்ல, அவ கையில ஏதோ மருதாணி வச்சுக்கிட்டாலாம், இவளுக்கும் வச்சு விடணும்னு கொண்டு வந்திருக்கா. நான் குளிக்க போனப்போ சோப்ப மறந்துட்டு போயிட்டேன், எடுக்கலான்னு வந்தா அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களா இருப்பாங்களோ? என்னங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க யோசிக்கிறத பார்த்தா என் சந்தேகம் உண்மையா இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லம்மா. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும்? ராணி, நம்ம மருமகளை விட சூர்யா கிட்ட எனக்கு நல்லா பேசி பழக்கம். அவ எந்த ஒளிவு மறைவும் இல்லாதவ, அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பால. இல்லங்க, நான் அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே விலகி போனா அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா ஏதோ பேசுறாங்க. நான் மறுபடியும் வந்த உடனே பேச்ச நிறுத்திடுறாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இது உனக்கு தேவையில்லாத குழப்பம். சாரதாவுக்கும் சூர்யாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிட்டதால கொஞ்சம் நெருக்கமா பழகுறாங்க. இப்ப அவ என்ன கூடதான் அங்கிள்ங்கிறா, அதுக்கான அவளுக்கு மாமா ஆயிட முடியுமா? உன்ன கூட தான் ஆண்டின்னு கூப்பிடுறா, அவளுக்கு நீ என்ன சொந்தமா? இப்போ என் ஆபீஸ் பையனை கூட பிரதர்னு கூப்பிடுறேன், அதுக்காக என் கூட பிறந்த தம்பி ஆயிடுவானா? உறவு சொல்லி அழைக்கிறதெல்லாம் ஒரு நெருக்கத்துக்கு தான். ஆனா ஒண்ணு ராணி, எதுக்கு எடுத்தாலும் நீ உன் மருமகளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட, அது நல்லது இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, பெரிய ஊர்ல இல்லாத மருமக, எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அப்பாடி, இவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டேன்.
மனசு நிம்மதிக்கு பாட்டாவது கேட்போம். என்ன என்னப்பா நீ பதில் சொல்றதுக்கு இப்படி யோசிக்கிற? நான் இந்த காலேஜில் சேர்ந்ததே பெரிய விஷயம். அப்பா எப்படியாவது 10 டேஸ்க்குள்ள எல்லா புக்கையும் வாங்கி கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் ப்ரொஃபஸர் நடத்துகிற லெசன்ஸை மிஸ் பண்ண முடியுமா? நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரலையே. இந்தா என்கிட்ட இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு உடனே கொடுத்துடுறேன். ஓகே. பாவம்ல யா. ஹாய் நந்தினி. என்ன ஞாபகம் இருக்கா? ஐ எம் அருண், உன்னோட கிளாஸ்மேட். நம்ம கிளாஸ் ரூம்ல உன் சீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். என்னை பார்த்தது இல்லை? பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்க, உன்ன மாதிரியே. நந்தினி, என் கூட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? இந்த ஜாவா புக் என்கிட்ட இல்ல, நான் காப்பி பண்ணிட்டு சீக்கிரம் கொடுக்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, சாரி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க ஷாருக்கான் படத்துக்கு போறோம். நீயும் வரையா? எல்லாரும் நல்லா படிக்கணும், அதே சமயத்தில் ஜாலியாகவும் இருக்கணும். நாமே குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. இங்க பார், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சினிமா போறது, ஊர் சுத்துறது, இந்த ஸ்கூட்டியில வேகமா போறது, ஜாலியா மொபைல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே சுவைங்க மெல்றது, இதெல்லாம் எனக்கு வெறும் கனவு. அந்த எண்ணம்லாம் கனவுல வர்றது கூட சில டைம் தப்புன்னு நினைப்பேன். கனவு கண்ட மாதிரி நிஜத்துல நடக்கணும்னா என்கிட்ட பணம் இருக்கணும்ல? உன்னை பார்த்தா வசதியான மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு வசதி இல்லை. இப்போ என் ஃபேமிலியோட பொசிஷன் என்னன்னு தெரியுமா? என் அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இப்போ வேலை இல்லை. என் பாட்டியோட ஹெல்ப்பில் தான் நான் இந்த காலேஜ்க்கு படிக்க வந்தேன். எப்படியாவது எங்கள் அப்பா என்னை நல்லா படிக்க வைப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் படித்து வேலைக்கு போய் தான் என் ஃபேமிலியை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும். உங்ககிட்டருந்து எந்த ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம், நான் அதை எதிர்பார்க்கவும் மாட்டேன். அதே சமயத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். படிப்பு விஷயத்தில், சினிமாக்கு போகிறதுல இல்லை. இல்லை, நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும்.
உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதாவது பேசியிருந்த என்ன மன்னிச்சுக்கோ. சரி ஓகே பாய் பாய். நந்தினி, வாட் ஹேப்பன்? என்னடி நந்தினி, என்னாச்சு? ஏன் இப்படி இருமுற? தண்ணி எடு. ஒண்ணு இல்ல, நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிச்சேன்னா இந்த கிடினஸ். சரி தண்ணி குடி. என்னாச்சு ராணி? கதையா இது? என்ன முடிவு எழுதிருக்காயுமே? என்கிட்ட கோச்சிட்டு என்ன பண்றது? நானா கதை எழுதுனா? உங்களையா சொன்னேன் நானு? என்னாச்சு ராணி அப்படின்னீங்கல்ல. ஏ சாரதா, அத்தை சாரதா, சீக்கிரமா வா. கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? வாடி, என்ன அண்ணன் நட போட்டு வரியா? என்னத்த இன்னுமா ஈவினிங் டிஃபன் ரெடி பண்ற? இல்லத்த, ரெடி ஆயிடுச்சுதோ, இப்ப ரெடி ஆயிடும். சரி போ சீக்கிரம். ஏய் இத பாரு, இந்த வார குங்குமம் என் பெட்ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வா. அத்தை கோச்சுக்காதீங்க, கிச்சன்ல வேலை அப்படியே இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். இங்கதான் இருக்கா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? என்ன கேட்டியா நீ? கேட்டதான் முதல்ல எடுத்து கொடுத்துருப்பேன். இப்படி அகடு விகடமா பேசுறதே உங்களுக்கு வழக்கமா போச்சு. எல்லாரும் என்ன கத்த வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. பெரிய சங்கீத மழை பொழியிறா, இவள கத்த வச்சு வேடிக்கை பாக்குற என்ன? அங்க முணுமுணுப்பு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கணக்குல இடிக்குது, வேற ஒண்ணு இல்ல. எனக்கு இங்க வாழ்க்கையிலே இடிக்குது. இங்க பாருங்க, நான் கூப்பிடும் போது அண்ணன் நட போட்டுட்டு வந்து டைம் இல்லாதன்னு ஓடி போனா, இப்ப அவ புருஷன் வந்த உடனே குதிரை மாதிரி ஓடுறா. நீ ஒரு காலத்துல இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்த, இப்பதான் கொஞ்சம் இடக்கு பண்ற. எதை கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் வச்சிட்டு இருங்க. ஹாய் சாரதா. இன்னைக்கு ஏன் 10 நிமிஷம் லேட்? டிராஃபிக் ஹெவியா இருந்ததுமா, அதனால தான் லேட். சரி, டிரஸ் மாத்திட்டு டிஃபன் சாப்பிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. குட் ஈவினிங் டாட். குட் ஈவினிங். ஏண்டா இங்க வா? நான் ஒரு திங்க குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு சொல்ல மாட்டியா குட் ஈவினிங்? என்னமா அப்படி கேட்ட? நான் ஆபீஸ்ல 1 ஹவர் பர்மிஷன் போட்டு டீனர் போயிட்டு வந்தேன். அப்படியா? எதுக்கு? இந்த பாருங்க, உங்களுக்காக புடவை வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு இருக்கு, ரெண்டுமே எனக்கா? இல்லம்மா, ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு சாரதாவுக்கு. ஆஹா, என்னம்மா அப்படி பாக்குற? குறைஞ்ச விலையில் உள்ள புடவை சாரதாவுக்கு, அதிகமாக விலை உள்ள புடவை உனக்கு. நீங்கள் எப்பவுமே காஸ்ட்லி ரிச்சான புடவை தானே வாங்குவீங்க? நீ எப்பவுமே எனக்கு வசதி தான். இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்காமா? கலர் என்னடா கலரு? என் மகன் எனக்கு புடவை வாங்கிட்டு வந்தானே, அதே எனக்கு பெருமை. சாரதா, சாரதா, ஆ, ஏதோ உள்ள நிறைய வேலை இருக்கிற மாதிரி சொல்லுவா, ஒன்றுமே இருக்காது. என்னத்த? ஆ, இதோ என் மகன் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன சாரதா, புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. அத்தை புடவையும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் போய் இதை பீரோல வச்சுட்டு வந்துடுறேன். இந்தாமா, பியூட்டிஃபுல் செலக்ஷன். இந்த கலர் எனக்கு எடுப்பா இருக்குல்ல? நான் மருமகளுக்கு வாங்கின புடவைய சொன்னேன். ஆமாப்பா, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணியா? இத பாருடா கண்ணா, அவளுக்கு ஏற்கனவே நிறைய புடவை சேர்ந்துடுச்சு, அவளுக்கு வாங்காத, எனக்கு மட்டும் வாங்கு. அப்படித்தான், நீ எனக்கும் வாங்காத, நிறைய சேர்ந்து போச்சு, இனிமே எது வாங்கினாலும் அவளுக்கே வாங்க. பொறாம பொறாம, காதுல புகையே வருது. நீ வாடா கண்ணா, இங்க இருந்தா கெட்டு போயிடுவ, வா நான் உனக்கு காஃபி போடுறேன். இன்னைக்கு பஸ் கிடைக்க எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை மாதிரி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்சைக்ளோபீடியா 450 ரூபா புக்கு 250 ரூபாய்க்கு தரேன் மேடம். உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. இங்கே பாருங்க, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, இது இங்கிலீஷ் டு தமிழ், இதில் எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்குது. இதுக்கு 150 ரூபா டிஸ்கவுண்ட் தரேன் மேடம். இந்த புக்ஸை வாங்கிக்கிங்களே? ஓகே, எங்களுக்கு யூஸ் ஆகும், நாங்கள் வாங்கிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
ஓகே சார். சரி. இதோ கார் வருது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, ஆக்ஸ்போர்ட் டிஸ்னரி இன். இந்த புக்கு ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். புக் ஸ்டாலுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் வாங்குறதுக்கு டைம் இருக்காது. போத நிறுத்தினே. என்னண்ணே இது ரோட்ல நின்று இப்படி புக்கை வித்துக்கிட்டு? வித்தா என்ன தப்பு? என் ஆஃபீஸில் ஒரு கௌரவமான உத்தியோகத்தில் இருந்தேன். தேவைக்கு அதிகமான சம்பளம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உனக்கு கழிச்சிட்டு இருந்தது. ஒரு எம்டி ஸ்தானத்துல இருந்து நீ பண்ண தப்ப கண்டிச்சேங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டே. என்ன எதுக்குண்ணே உன இப்படி ரோட்ல சந்திக்கிறதுக்கா? ரோட்ல சந்திச்சா என்ன, வீட்டில் சந்திச்சா என்ன, என்னைக்குமே என் கௌரவம் குறைஞ்சு போகாது. இல்லைண்ணே, உன்னை இந்த குளத்தில் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இங்க பார், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உன்னோட சீட் இன்னும் வேக்கண்டா தான் இருக்கு. ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு வந்துரு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி கேவலப்படுற? எதுமா கேவலம், புத்தகம் அறிவு வளர்க்குற விஷயம், சரஸ்வதி குடியிருக்கிற கோயில், படிச்சவன் நான் விற்கிறேன், படிப்பழைய வாங்கிட்டு போறாங்க, இதுல என்ன கேவலம் இருக்கு? என்ன இதுல வர வருமானம் எப்படி உன் குடும்பத்துக்கு பார்த்தோம்? ஒரு புக்கு வித்தா 50 ரூபா கிடைக்கும். இது வரைக்கும் நான் 4 புக்கு வித்துட்டேன். இந்த வருமானம் என் குடும்பத்துக்கு போதும். ரோட்ல அலைஞ்சு தெரிஞ்சாலும் நான் சொந்த பிஸ்னஸ் பண்றேன். என்ன தட்டி கேட்க இப்ப எந்த எம்டியும் கிடையாது. நான் ஒரு தடவை கோவப்பட்டேங்கிறதுக்காக என்ன ஒரேடியே வெறுத்து ஒதுக்கிட்டியானே? இல்லம்மா, காஞ்சனாங்கிற எம்டிக்கும் ராஜாங்கிற வேலைக்காரனுக்கு தான் பிரச்சனை. ராஜாங்கிற அண்ணனுக்கும் காஞ்சனாங்கிற தங்கச்சிக்குள்ள சகோதர பாசம் என்னைக்குமே குறையாதுமா. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஹலோ, ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஹலோ, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி என்சைக்ளோபீடியா புக் இருக்குது.